தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்திய திரைப்பட துறையில் ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஆவார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், வங்காளம் மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் சுமார் 160க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். முள்ளும் மலரும், 6-60 வரை, பில்லா, ஸ்ரீ ராகவேந்திரா, படிக்காதவன், மாவீரன், ஊர்காவலன், முத்து, அருணாச்சலம், படையப்பா, சந்திரமுகி, சிவாஜி, எந்திரன் போன்ற திரைப்படங்கள் ரஜினியின் நடிப்பில் வெளிவந்த மறக்க முடியாத திரைப்படங்களாகும். இந்தியாவில் மட்டுமல்லாமல் ஜப்பான் போன்ற வெளிநாடுகளிலும் தனக்கென ஒரு இடத்தை பதிவு செய்த ஒரே நடிகன், ஒரு கண்டக்டராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பிறகு திரைப்படத்துறையில் மாபெரும் கதாநாயகனாக சாதனை படைத்த ரஜினிகாந்தின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை விரிவாக காண்போம். சிவாஜி ராவ் கைக்வாட் என்ற இயற்பெயர் கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் 1949 டிசம்பர் மாதம் 12 நாள் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் ராமோசி ராவ் காயக்வாடுக்கும் ரமாபாய்க்கும் 4வது மகனாக ஒரு மராத்தி குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு 2 சகோதரர்களும் மற்றும் 1 சகோதரியும் உள்ளனர். ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி. தன்னுடைய 5வது வயதில் தாயை இழந்த ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூரில் உள்ள ஆச்சாரியா பாடசாலை மற்றும் விவேகானந்த பாலக சங்கத்தில் பள்ளி படிப்பை முடித்தார். சிறு வயதிலேயே பயம் இல்லாதவராகவும் துணிச்சல் மிக்கவராகவும் இருந்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஒரு நடத்துனராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அவர் பல மேடை நாடகங்களிலும் நடித்துள்ளார். ஆரம்பத்தில் பல இன்னல்களை சந்தித்த ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நண்பனின் உதவியால் சென்னை திரைப்பட கல்லூரியில் சேர்ந்தார். 1975 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் திரையுலக வாழ்க்கையை தொடங்கிய அவர் 1976 கதா சங்கமா என்ற கன்னட திரைப்படத்தில் நடித்தார். பிறகு அதே ஆண்டில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த 3 முடிச்சு திரைப்படம் அவரை ஒரு சிறந்த நடிகனாக அடையாளம் காட்டியது. இந்த திரைப்படத்தில் ஒரு பெண்ணாசை பிடித்த நடிகராக சிறப்பாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு வாய்க்கு கொண்டு வரும் ஸ்டைலினை இந்த படத்தில் அற்புதமாக செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் 16 வயதினிலே காயத்ரி போன்ற திரைப்படங்களில் வில்லனாக நடித்து புகழ்பெற்றார். 1977 அவர் நடித்த புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய படமாக அமைந்தது. இந்த வெற்றியை தொடர்ந்து முள்ளும் மலரும், 6-60 வரை போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்து மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றார். பில்லா, போக்கிரி ராஜா, தனிக்காட்டு ராஜா, முரட்டுக்காலை போன்ற திரைப்படங்களில் ஒரு அதிரடி நாயகனாக நடித்து புகழ்பெற்றார். 1981 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த தில்லு முள்ளு திரைப்படத்தின் மூலம் தன்னை ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக வெளிப்படுத்தியிருந்தார். வேலைக்காரன், பணக்காரன் போன்ற திரைப்படங்கள் இவருக்கு மேலும் பல வெற்றிகளை பெற்று தந்தது. ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் 1985 எஸ்பி முத்துராம் இயக்கத்தில் வெளிவந்த அவருடைய 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படம் அவருக்கு வித்தியாசமான நடிப்பு அனுபவத்தை பெற்று தந்தது. இப்படத்தில் இந்து சமய புனிதரான ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் வாழ்க்கையை ஒரு நடிகராக வாழ்ந்து காட்டியிருப்பார். இதனைத் தொடர்ந்து படிக்காதவன், ஊர்காவலன், மனிதன், குரு சிஷ்யன், தர்மத்தின் தலைவன் போன்ற திரைப்படங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படங்களாக அமைந்தது. வீரா, பாட்ஷா, அருணாச்சலம், படையப்பா போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது. இவருக்கு இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தையும் பெற்று தந்தது.
1995 வெளிவந்த முத்து திரைப்படம் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டிலும் முத்திரை பதித்தது. குறிப்பாக ஜப்பானிய மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட இத்திரைப்படம் ஜப்பானிலும் பெரும் வெற்றியை பெற்று தந்தது. அம்மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் என்ற தகுதியையும் முத்து படம் பெற்றது. 2005 பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த சந்திரமுகி திரைப்படம் மற்றும் 2007 சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படம் நல்ல வசூலை பெற்று தந்தது. மீண்டும் சங்கருடன் இணைந்து அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட எந்திரன் திரைப்படம் 2010 வெளியிடப்பட்டு பல சாதனைகளை படைத்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா வரலாற்றில் புதிய திருப்பத்தையும் ஏற்படுத்தியது. ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் மொழி திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலி மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் சுமார் 50 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக திரைப்படத்துறையில் பஞ்ச் டயலாக் என்றால் அனைவரின் மனதிலும் நினைவுக்கு வருபவர் ரஜினிகாந்த் மட்டுமே. ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னுடைய ஸ்டைலான நடிப்பிலும் பஞ்ச் டயலாகுகள் மூலமும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்துள்ளார் என கூறலாம். அவர் வெளிப்படுத்திய ஒவ்வொரு டயலாகும் இன்றும் மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றுள்ளது. யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். 1978 முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக தமிழக அரசு திரைப்பட விருது வழங்கப்பட்டது. 1979 6 60 வரை திரைப்படத்திற்காக தேவர் விருது வழங்கப்பட்டது. 1984 நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. 1985 தமிழக அரசின் கலை மாமணி விருது வழங்கப்பட்டது. 1989 எம்ஜிஆர் விருதும் வழங்கப்பட்டது. 1992 அண்ணாமலை திரைப்படத்திற்காக அம்பிகா விருது வழங்கப்பட்டது. 16 வயது நிலை மற்றும் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக அரிமா சங்கம் விருது வழங்கப்பட்டது. நல்லவனுக்கு நல்லவன், ஸ்ரீ ராகவேந்திரா, பிளட் ஸ்டோன், தளபதி, அண்ணாமலை, வள்ளி, பாட்ஷா, முத்து போன்ற திரைப்படங்களுக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருது வழங்கப்பட்டது. முள்ளும் மலரும், மூன்று முகம், முத்து, படையப்பா, சந்திரமுழி, சிவாஜி போன்ற திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டது. 2000 இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. தனக்கென ஒரு பாதையில் ஸ்டைலான நடிப்பில் அசைக்க முடியாத ராஜாவாக நடைபோட்டு வரும் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் மட்டும் சூப்பர் ஸ்டார் என இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்து வருகிறார். தன்னம்பிக்கையையும் சாதிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சியையும் கொண்டு கடுமையாக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற பாடத்தை கற்று தந்துள்ளார். கடந்த 5/12/2016 இரவு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அகால மறைவை முன்னிட்டு அதற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தனது பிறந்த நாளை ரசிகர்கள் யாரும் கொண்டாட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாழ்க்கையின் எப்பேற்பட்ட உயரத்திற்கு போனாலும் இன்றும் அதே எளிமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மயூரி டிவி நேயர்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.